தேர்தல் நேரத்திலேயே கூட்டணி பற்றி முடிவெடுக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலுப்பலாக பதிலளித்திருக்கிறார். அதிமுக மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அந்த கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மதுரையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அதிமுகவின் பொன்விழா மாநாடு கூட்டணி உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி மதுரை மாநாட்டிற்கான லட்சியத்தை வெளியிட்டார். பிறகு பேசிய அவர், அதிமுக மூன்றாகவும் நான்காகவும் பிளவுபட்டது என்ற விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து 1,60,00,000 உறுப்பினர்களை கொண்ட இயக்கமாக மாறியிருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து கூட்டணி குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு மறுப்பலாக பதிலளித்த அவர், தேர்தல் நேரத்தில் முடிவெடுப்போம் என தெரிவித்தார். மேலும் அதிமுகவில் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் பதவி நிரப்பப்படாமல் இருப்பது தங்களது உட்கட்சி பிரச்சினை எனவும் தெரிவித்தார். தேர்தல் வருகின்ற பொழுது நிச்சயமாக உங்களை அழைத்து எந்தெந்த கட்சியோடு கூட்டணி அமைப்போம் என்று சொல்லுவோம். ஏற்கனவே நாங்கள் பாரதிய ஜனதா பற்றி சொல்லியாச்சு. உங்கள் கண்ணுக்கு அப்படிப்படுது, நாங்கள் என்ன செய்யறது? எங்கள் கண்ணுக்கு அப்படிப்படுதுல. ஏன்னா அவர் கேட்கற கேள்வி அங்கே போய் கேளுங்க, எங்ககிட்ட கேட்குற கேள்வி கேளுங்க. நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய இயக்கம். பொன்மனச்சம்பள புரட்சித்தலை காலத்திலும் சரி, தேவையும் புரட்சித்தலை அம்மா காலத்திலும் சரி, எப்படி கூட்டணி அமைத்தார்களோ அதே போல் காலம் கணிந்து வருகின்ற நேரம் வரும்போது நிச்சயமாக எல்லாம் வெளிப்படையாக பேசுவோம். இப்போ தேர்தல் ஒரு ஆண்டு இருக்குது, அதுக்குள்ள அவசரம் இல்லை. நாங்கள் ஏற்கனவே பாரத ஜனதாவுடைய உறவு எப்படி இருக்கின்றதை தெளிவுபடுத்தி விட்டோம். இதனிடையே பொது சிவில் சட்டம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலிலேயே இந்த விவகாரத்தில் தங்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருப்பதாக விளக்கம் அளித்தார். 2019 அதிமுக தேர்தல் அறிக்கையில் பொது சிவில் சட்டம் சிறுபான்மையினருக்கு எதிரானது என்பதால் அதனை எந்த வடிவிலும் நிறைவேற்றக்கூடாது என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடும் எதிர்ப்புகளுக்கிடையே பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த ஒன்றிய பாஜக அரசு தீவிரம் காட்டும் நிலையில் அதன் கூட்டணி கட்சியான அதிமுக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.